Hi students, today we are going to see introduction to algebra. Learning outcomes कोड़ते रुकांगा. Okay, इप्पा algebra वंदे नम चिन्ने क्लास ला वंदे arithmetic के दाम पढ़ चुरुकों. Addition, subtraction, multiplication, division ला. इप्पो नम एन्ना पाक्क पोरोना, नी पेरे क्लास वंदे algebra. Algebra अदा पना अड़पो, पो पेरे क्लास ला वंदे algebra अधी यूं मा यूस पुनुओं. Okay, वा. राजु में इंगी basic दाम पर पाक्क पोरेंगे. पेले अदा पर तेरिंचिकला अबड़ीना. அல்ஜிப்ரா வந்து சம்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா ஃபைண்டிங் த நம்பர் ஆஃப் திங்ஸ் டு இட்ஸ் காஸ்ட் எக்ஸ்பிரஸிங் த டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்பீட் அண்ட் டைம் கன்வெர்ட்டிங் மைல்ஸ் இன்டு கிலோமீட்டர்ஸ் கிராம்ஸ் டு கிலோகிராம்ஸ் ஃபைண்டிங் த லென்த் ஆஃப் த பார்டு வயர் டு ஃபென்ஸ் எ கார்டன் ஃபைண்டிங் த ஏரியா ஆஃப் அ பார்க் ஃபைண்டிங் த மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இன் சீக்வன்ஸ் இதெல்லாம் வந்து அல்ஜிப்ரால வந்து பார்ப்போம் இதெல்லாமே அல்ஜிப்ரால இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் இப்போ ஃபஸ்ட்டு இப்போ பாருங்கள் இப்போ இதில் இதில் வந்து டபிள்யூன்னு ஒரு லெட்டர் இருக்கா இல்லை எத்தனை ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி தான் இதை நம்ம போட்டிருக்காங்க எத்தனை ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் 1, 2, 3, 4 ஸ்டிக்ஸ் இருக்கா ஒரே ஒரு லெட்டர் இருக்குது 4 ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ 2W போட்டிருக்காங்க அப்போ இங்கே ஒரு 4 இங்கே ஒரு 4 மொத்தம் ஹவு மெனி ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க 8 ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ 2 × 4 ஓகே ரெண்டு இருக்குது 2W இருக்குது ஒரு ஒரு இதுக்கு 4 ஸ்டிக்ஸ் ஸோ இதை எப்படி எழுதலாம் 2 × 4 எழுதலாம் அடுத்ததுக்கு வாங்க ஹோ மெனி டபிள்யூ போட்டுருக்காங்க 3W போட்டுருக்காங்க ஸோ ஒரு ஒவ்வொருக்கும் 4 ஸ்டிக்ஸ் ஸோ எத்தனை டபிள்யூஸ் இருக்குது 3W இருக்குது ஸோ 12 ஸ்டிக்ஸ் அதை எப்படி இதெல்லாம் 3 × 4 ஸ்டிக்ஸ் ஸோ எது வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு இங்கே 4 ரிப்பீட் ஆகிட்டே இருக்கா ஸோ ஸோ இந்த மாதிரி டபிள்யூஸ் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி போட்டிருக்கோம் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதை பேஸ் பண்ணி தான் நம்ம பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்குது ஒரே மாதிரி இருக்கா 4 போயிருக்கா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கா ஓகேவா இதை மாதிரி தான் பேட்டர்ன்ஸ் இருக்கும் ஓகேவா அந்த மாதிரி ஒரு ஒரு ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருக்கா தான் நம்ம பேட்டர்ன்ஸ் ஒரு அடுத்தது பார்க்க போகிறோம் பேட்டர்ன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஓகே பேட்டர்ன்ஸ் ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஓகேவா இப்போ நம்பர்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம வந்து டபிள்யூ போட்டு பார்த்தோம்னா இப்போ நம்பர்ஸ் பாருங்கள் 1, 2, 3, 4, 5 இருக்கா இது எப்படி இருக்குது அப்படின்னா எப்படி சொல்லலாம் இதோட ஒன்று ஆட் பண்ணால் நம்பர் கிடைக்கும் இதோட ஒன்று ஆட் பண்ணால் ஸோ உங்களோட ஆட் பண்ணால் நமக்கு நமக்கு போய்கிட்டே இருக்குது ஓகேவா ஏதோ ஒரு ஆர்டரில் போயிட்டே இருக்குது அடுத்து என்ன சொல்லலாம் ஒரு ஆட் நம்பர் நெக்ஸ்ட்டு ஈவன் நம்பர் ஆட் நம்பர் ஈவன் நம்பர் ஆட் நம்பர் அந்த மாதிரி அந்த ஆர்டர்லேயே இருக்குது ஓகே பேட்டர்ல இந்த மாதிரி தான் சம் ஆர்டரில் இருக்குது ஓகேவா இப்போ வந்து அடுத்து பாருங்கள் 12, 8, 4 எக்ஸெட்ரா இப்போ எப்படி இருக்குது 12 மைனஸ் பண்ணுங்கள் 8 4 மைனஸ் பண்ணுங்கள் 4 அப்போ அடுத்து என்ன ஆகும் உங்களுக்கே தெரியும் ஓகே பேட்டர்ன் அப்படின்னா ஒரு ஆர்டர் ஒரு நம்பர் போதும் அடுத்து கேட்டோம் அடுத்து ஒரு டேஷ் கொடுத்து கேட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் முன்னாடி எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்து நம்ம அதை வச்சு நம்ம அதை ஃபில் பண்ணிடலாம் ஓகேவா இப்போ இது வந்து ஒன்னோட இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு இது வந்து 4 இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு இந்த மாதிரி வந்து நம்ம என்ன சொல்லுவோம் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் இங்கே நம்பர்ஸ் பேஜ் நம்பர் 41 ஒரு பிரைஸஸ் இருக்கு அது ஈஸியாக தான் இருக்கும் அது வந்து சம் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க அதை வச்சு அடுத்து நீங்கள் ஃபார்ம் பண்ணிடலாம் ஓகே அதான் பேட்டர்ன் ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம் பட் எப்படி இருக்குன்னு பார்த்து அதை வச்சு நம்ம அடுத்ததுக்கு ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேவா நெக்ஸ்ட் பேட்டர்ன்ஸ் நம்பர் ஆப்ரேஷன்ஸ் இப்போ முன்னாடி என்ன பார்த்தோம் எனி நம்பர் மல்டிப்ளை பை எக்ஸ் 1 சேம் நம்பர் தான் கிடைக்கும் 6 × 1 = 6 கிடைக்கும் இது ஒரு பேட்டர்ன் சொல்லலாம் அடுத்து ஜீரோட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும் ஜீரோ தான் கிடைக்கும் 0 × 4 = 0 ஸோ ஜீரோட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் ஜீரோ தான் கிடைக்கும் ஸோ எனி நம்பர் பை 1 n × 1 = n சொல்லலாம் ஓகேவா ஸோ எனி நம்பர் பை 1 கெட் த சேம் நம்பர் அது என்ன சொல்லலாம் ஒரு பேட்டர்ன் சொல்லலாம் நெக்ஸ்ட் பாருங்க டூ நம்பர்ஸ் எடுத்து எடுத்துக்கோம் இப்போ n அப்படிங்கிறது இங்கே வேரியபிள் நம்பர்ஸ் வேறு லெட்டர்ஸ் வந்து வேரியபிள் இப்போ அடுத்த பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ 2 + 5
சின்னமாரி வரது வந்து என்ன சொல்லுது இந்த மனசுல ஆ பேட்டர்ன் சொல்றோம் ஓகே நெக்ஸ்ட் அல்ஜிப்ரா அப்படினாலே நமக்கு வந்து மேக்ஸிமம் வேரியபிள்ஸ் தான் வரும் ஓகேவா இப்போ நம்ம வந்து அப்ப என்ன பார்த்தோம் இப்போ w w w ஆ போட்டு பார்த்தோமா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் டேபிள்ஸ் பத்தி பாப்போம் ஹியர் மதி இஸ் 3 இயர்ஸ் எல்டர் தென் ஹி சிஸ்டர் நிலா ஓகேவா மதி வந்து நிலாவோட 3 வயசு எல்டர்னா அதிகமா இருக்கும் ஏஜ் மூத்த 3 வயசு ஓகேவா இஃப் யூ நோ நிலாஸ் ஏஜ் கேன் யூ ஃபைண்ட் மதி இப்போ மதியோட ஏஜ் குடுக்கல மதியோட ஏஜ் என்ன சொல்றாங்க நிலாவோட 3 வயசு அதிகம்னு சொல்லிருக்காங்க நிலாவோட ஏஜ் நிலாவோட ஏஜ் தெரிஞ்சாதான் நம்ம சொல்ல முடியும் நிலாவோட ஏஜ் குடுக்கல அதாவது என்ன எடுத்துக்கலாம் ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம் நிலாவோட ஏஜ் வந்து 7 அப்ப 3 வயசு அதிகம் நிலாவோட 3 வயசு மதி அதிகம் அப்படினா அது என்ன பண்ணலாம் n plus 3 பண்ணலாம் நிலாவோட ஏஜ் என்ன இருந்தா மதியோட ஏஜ் என்னவா இருக்கும் இவளோட 3 வயசு அதிகம் அப்போ வேரி தெரியாத வந்து வேரியபிள் எடுத்துக்கோ ஏதாவது வேரியபிள் எடுத்துக்கலாம் என்ன தான் கிடையாது a b c d x y z இந்த மாதிரி எந்த வேரியபிள் வேணாலும் எடுத்துக்கலாம் என்ன எடுத்துக்கறோம் அப்ப நிலாவோட ஏஜ் என்ன இருந்தா மதியோட ஏஜ் என்ன நிலாவோட 3 வயசு அதிகம் அப்ப plus 3 3 வயசு கம்மி அப்படினா minus 3 கொடுக்கணும் தெரியாத வேரியபிள் எடுத்துக்கோ ஓகேவா மல்டிப்ளைனா மல்டிப்ளை பண்ணனும் டிவைட் டிவைட் பண்ணுவாங்க தெரியாதவங்க ஏதாவது வேரியபிள் எடுத்துட்டு வச்சுக்கோங்க ஓகேவா இப்போ நிலாவோட ஏஜ் வந்து நம்ம என்ன எடுத்துக்கோ 4 எடுத்துக்கோ நிலாவோட ஏஜ் எல்லாம் என்ன எடுத்துக்கோ இப்போ n வந்து 4 னா அது ஏஜ் என்னவா இருக்கும் 7 நிலாவோட ஏஜ் 8 னா மதியோட ஏஜ் என்ன இருக்கும் 11 நிலாவோட ஏஜ் 12 னா மதியோட ஏஜ் 15 ஓகே புரியுதா இப்போ ஏதாவது வேரியபிள் எடுத்துக்கறது நமக்கு ஈஸியா இருக்கும் சோ நம்ம அல்ஜிப்ரால வந்து அதிகமா வேரியபிள்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் வேரியபிள்ஸ் இங்க நதிங் பட் ஏபிசி இதுல அல்பாபெடிக் லெட்டர்ஸ் தான் நம்ம வேரியபிள்ஸ் னு சொல்றோம் ஓகேவா சோ அது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் ஓகே थैंक यू ஃபார் திஸ் ஹியர் நெக்ஸ்ட் இப்ப டி எடுத்துறோம் இப்ப டி ஹியர் ஹவ் many ஸ்டிக்ஸ் இங்க யூஸ் பண்றோம் 2 ஸ்டிக்ஸ் ஹியர் 1 ஸ்டிக் ஹியர் 1 ஸ்டிக் ஓகேவா நெக்ஸ்ட் ஹவ் many ஸ்டிக்ஸ் இங்க 2 ஸ்டிக்ஸ் இருக்கு இங்க ஹவ் many ஸ்டிக்ஸ் இருக்கு 1 2 3 4 ஸ்டிக்ஸ் இருக்கு ஓகேவா இங்க ஹவ் many ஸ்டிக்ஸ் இருக்கு 2 4 6 6 ஸ்டிக்ஸ் இருக்கு இந்த மாதிரி போயிட்டே இருக்கு ஓகேவா சோ இது எப்படி இருக்குனா 2 into 1 ஓகேவா இங்க எல்லாரும் 4 into 1 into 2 இங்க எப்படி இருக்குனா 2 into 2 ஓகேவா 2 ஸ்டிக்ஸ் 2 2 நம்பர் 2 2 ஸ்டிக்ஸ் இங்க எத்தனை இருக்கு 2 into 3 எழுதலாமா 2 2 6 ஆ இருக்கறனால அத 2 ஃபர்ஸ்ட் போடுறோம் அடுத்து இங்க ஹவ் many ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணலாம் இருக்கு 8 ஸ்டிக்ஸ் இருக்கு இத போய் அதான் 2 into 4 சோ எது சேமா வந்துட்டே இருக்கு அப்படினா 2 தான் சேமா வந்துட்டே இருக்கு 2 into 1 போடுறோம் ஓகேவா சோ 2 வந்து இங்க சேமா வந்துட்டே இருக்கு அப்படியே போடுறோம் 2 into 1 போடுறோம் 1 into 2 போடுறோம் சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன 2 2 ஆ போயிட்டே இருக்கா ஓகேவா சோ இது வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படினா 2 வந்து சேம் ஆ இருக்கு சோ அத 2 அப்படியே போடுவோம் இதுதான் மாறிட்டே வரும் 1 2 3 4 தி ஸ்டிக் தான் நம்பர் ஆஃப் 6 தான் மாறிட்டே வருது சோ அதுக்கு பதிலா நாம என்ன பண்ணலாம் அப்படினா 2k அப்படி போடலாம் k க்கு வந்து 1 போடலாம் 2 போடலாம் 3 போடலாம் 4 போடலாம் இந்த மாதிரி போயிட்டே இருக்கு சோ இந்த k ங்கற ஒரு லெட்டர் வந்து பாத்தீங்களா அத வேரியபிள் அப்படினு சொல்றோம் சோ பேட்டர்ன் அப்படினா நம்ம என்ன செய்யறோம் அப்படினா அது வந்து ஒரு ஆர்டர்ல போயிட்டே இருக்கு சோ ஈஸியா நம்ம சொல்லிரலாம் ஒண்ணு வச்சு அடுத்து அது முன்னாடி எப்படி வந்துருக்கோ அதை வச்சு நம்ம அடுத்த क्वेश्चन கேட்டாங்க அதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிரலாம் அது ஒரு ஆர்டர்ல வருது அத நம்ம பேட்டர்ன் அப்படி சொல்றோம் இங்க வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படினா வேரியபிள் யூஸ் பண்றோம் ஓகேவா சோ அல்ஜிப்ரால வந்து அதிகமா என்ன யூஸ் பண்றோம் வேரியபிள் தான் யூஸ் பண்றோம் வேரியபிள்னா என்ன அப்படினா லெட்டர்ஸ் அல்பாபெடிக் லெட்டர்ஸ் தான் இருக்கும் a b c d இந்த மாதிரி இருக்கும் இது வேரியபிள்ஸ் னு நம்பர்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் அப்படி சொல்றோம் ஓகே நம்பர்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் சொல்றோம் அதே மாதிரி அல்ஜிப்ரால வந்து வேரியபிள்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நினைக்கி பேட்டர்ன்ஸ் வேரியபிள் என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ இப்போ நான் சொல்றது வச்சு நீங்க என்ன செய்யறனா x is 2.1 வந்து நீங்க ஃபில் பண்ணலாம் அதுல ஃபில் இந்த பிளாங்க்ஸ் இருக்கு அட் தி சேம் டுவர் ஃபால்ஸ் இருக்கு அடுத்து வந்து தேர்ட் ஒன் ஒரு பேட்டர்ன் இருக்கு கொடுத்துக்க ஃபர்ஸ்ட் 3 பேட்டர்ன்ஸ் வச்சு நீ அடுத்த ரெண்டு பேட்டர்ன் நம்மளா ஃபார்ம் பண்ணனும் அதுவே 4th ஒன்னுக்கு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ண சொல்லிருக்காங்க 5th ஒன்னுக்கு சம் கொடுத்திருக்காங்க கொடுத்துட்டு வச்சு நீங்க செய்யலாம் ஓகேவா நெக்ஸ்ட் 7th ஒன் 7 சம்ஸ் அடுத்து ஆப்ஜெக்ட் டைப் क्वेश्चंस இருக்கு அதுவும் பண்ணிடலாம் ஓகே थैंक यू ஸ்டூடண்ட்ஸ்